என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் சத்தியசேகன் அவர்கள் சுகானந்த வாழ்வழிக்கும் அபிராமியே என்கிற தலைப்பில் இப்போது ஒரு தேனவதை தரவிருக்கிறார். தலைவர் அவர்கள் மிக அருமையாக ஒரு செய்தி சொன்னார்கள், நல்லதை கேட்பதற்கு நாளும் திறந்து வர வேண்டும் என்று. அது பெரும்பாலும் நாமெல்லாம் பால் நம்முடைய வீட்டை தேடி வரும், ஆனால் சாராய கடையை தேடித்தான் மக்கள் அங்கே ஓடுவார்கள். பால் நமது வீட்டை தேடி வரும். காரணம் என்ன என்றால், எளிமையானதும் பெற்ற கணத்திலேயே மகிழ்ச்சியை தருவதும் எதுவோ அதை மட்டும் நாடுவது நம்முடைய இயல்பு. அந்த கணம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். கையிலே ஒரு கட்டி வருமானால் அது சுற்றிலும் மெதுவாக சொரிந்து கொண்டிருப்பது ரொம்ப சுகமாயிருக்கும். ஆனா அது பின்னால என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த கட்டியை பெருசாக்கி அவ்வளவு துன்பத்தை தருமோ அவ்வளவு தரும். இது தெரியாத காரணத்தினாலேதான் நல்லதை நோக்கி மக்கள் மிகுதியாக வருவதில்லை. ஆனால் அருமை ஐயா வழக்கறிஞர் பெருந்தகை அவர்கள், இப்பொழுது அந்த நிலை மாறிக்கொண்டு வருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்முடைய நாட்டில் எல்லா நலன்களும் பெருகும் என்று அவர்கள் குறிப்பிட்டார். உண்மைதான், நல்லதை கேட்பதற்கு அதிகம் பேர் பெரும்பாலும் வருவதில்லை. சிவபெருமானுக்கே நாலே பேர் தான் கிடைச்சது. ஜனகாதி முனிவர் நாலு பேர் தான் சிவபெருமான் உபதேசம் பண்ணப்பவே நாலே பேர் தான் முனிவர் இருந்தார். சிவபெருமான் பார்த்தார், நாம் அனாவசியமா பேசி தொந்தரவுப்பட வேண்டான்னு இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அவர் மௌனத்தினாலேயே அவர்களுக்கு உபதேசித்தார். நாம் பெரிய பகவத்கீதை என்று சொல்லுகிறோமே, இந்து தர்மத்தினுடைய மிகப்பெரிய நூல் என்று சொல்லுகிறோமே, இந்த பகவத்கீதையை கண்ண பரமாத்மா உபதேசித்த போது ஒரே ஆள் தான் கேட்டோம். அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடையாது. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, கேட்டவனும் சரியா கேட்கல. அபிமன்யு இறந்து போனா, இறந்த உடனே மகன் இறந்து போன உடனே அவன் அர்ஜுனன் கீழே உருண்டு பிறண்டு அழ ஆரம்பிச்சான். அவனை விட சத்தமா ஒரு அழுக சத்தம் கேட்டு, பிள்ளையை இழந்து தவிக்கிற அர்ஜுனன் கத்துறதை விட அதிகமா அழற சத்தம் ஒண்ணு கேட்டு என்னன்னு திரும்பி பார்த்தா கண்ண பரமாத்மா அழுதுகிட்டு இருந்தார். நான் தான் என் பிள்ளை செத்து போயிட்டான்னு அழறேன் மச்சான், நீ எதுக்கு அழுகுறேன்னு கேட்டான் அர்ஜுனன். அப்ப கண்ண பரமாத்மா சொன்னார், உனக்கெல்லாம் போய் கீதையை உபதேசம் பண்ணுபார், அதை நினைச்சாழ்வுகள். ஏன்னா ஆன்மாவிற்கு அழிவில்லைன்னு நான் உனக்கு அத்தனை தடவை சொல்லியும், உன்னுடைய பிள்ளை இறந்து போயிட்டான்னு உனக்கு அதுக்கு எந்தவோ ஏற்பாடு பண்ணி நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாம் சொல்லியும், நீ இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்றால், கடமை மறந்து அழுகிறாய் என்றால், நான் உனக்கு போய் பகவத்கீதையை உபதேசிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ண பரமாத்மா சொன்னதா புராணிகர்கள் சொல்லுவார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், நல்லதை கேட்கின்ற அந்த பழக்கத்தை நாம் முற்காலம் தொட்டு நாம் அதை செயல்படுத்தல. நம்முடைய திருக்கோயில் நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய கோயில்ல பைபிள் படிச்சு விளக்கம் சொல்லுவார் பாதிரியார், எல்லாம் உட்கார்ந்து கேட்பாங்க. அதே மாதிரி மசூதிகள்ல பார்த்தா மௌல்வி குரான் ஓதுவார், எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி அந்த அமைப்பு, அதுதான் வழிபாடா வச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய திருக்கோயில்கள்ல நாம் என்ன பண்றோம் கேட்டாக்க, வழிபாடு செய்யறது மாத்திரம் போதும், அதுக்கு மேல நம்முடைய நூல்களை பற்றியெல்லாம் நம்முடைய தத்துவங்களை பற்றியெல்லாம் விரைவுரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னோர்கள் காலத்திலே இருந்து அது அப்படியே வந்துவிட்டது. ஆனா இப்ப அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்முடைய திருக்கோவில்கள்ல நவராத்திரி விழாக்கள்ல விநாயகர் சதுர்த்தி விழாக்கள்ல 30 நாட்கள் 10 நாட்கள் என்றெல்லாம் நம்முடைய நூல்களையும் தத்துவங்களையும் எடுத்து சொல்லுகிற மனோபாவம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. அதைத்தான் வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார், நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பொழுது ஏறத்தாழ 1 மாதம் கலை நிகழ்ச்சிகளும் ஆன்மீக உரை நிகழ்ச்சிகளும் இப்பொழுது நடத்த ஆரம்பித்திருக்கிறார். முன்பெல்லாம் இல்லை.
அந்த பழக்கம் நமக்கு நம்முடைய திருக்கோயில்கள் நம்முடைய வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் அருளாளர்களுடைய நூல்களையும் எடுத்து சொல்லுகின்ற அந்த அமைப்பு வரவர் நான் பழனியில பங்குனி உத்தரத்துல என்னை பேச அழைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பார்கள். அந்த ஆண்டு நம்முடைய திருக்கோயிலிருந்து உண்டியல்ல போடுற சேவார்த்திகள் திருக்கோயில் வழிபாடு பெருக வேண்டும் என்பதற்காக போடுகிறோம். ஆனால் நம்முடைய பணத்தை நாம் என்ன பண்றோம்னா அந்த பணத்தை வந்து கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லது மற்ற சமுதாய கூடங்கள் மற்றவற்றை நடத்துகிறோம். அது பிழை அல்ல, அதைத்தான் செய்யணும். அதை செய்வதுதான் முறை. அதை செய்தது எப்ப செய்யணும் கேட்டால் சமயத்திற்கு தேவையான காரியங்களை செய்து முடித்து மீதமுள்ள பணத்தில் அவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இதை நான் சொன்னேன். பழனியில இப்ப வர்ற சேவார்த்திகள் யாருக்குமே கந்தரலங்காரம் யாரும் படிச்சிருக்க மாட்டான். திருப்புகழ் யாருக்கும் தெரியாது. கந்தர் அனுபூதி தெரியாது, கந்தர் அந்தாதி தெரியாது, கந்தர் களிமண் பாத் தெரியாது, கந்த சஷ்டி கவசம் தெரியாது. லட்சக்கணக்கில் அந்த நூல்களை அச்சிட்டு வருகிற பக்தர்களுக்கு ஆளு கொண்டு கொடுத்தனுப்பணும்னா நாடு முழுக்க கந்தரலங்காரம் கந்தர் அனுபூதி இவையெல்லாம் ஒருவர் படிக்கலைன்னா கூட மற்றவர்கள் பார்ப்பார்கள். அதை செய்து விட்டு நாம் இந்த காரியங்களை செய்யணும். நம்முடைய கௌமாரம் என்ற முருக வழிபாட்டிற்கு உரியது என்ன என்று கேட்டால் அந்த நூல்கள் தான் உரியவை. அதுக்கு சமய பிரச்சாரகர்களை நாம் உருவாக்கி ஆகணும். ஒவ்வொரு வீடுகளிலையும் இல்லந்தோறும் போய் முருகப்பெருமானுடைய இதை சொல்லி ஒவ்வொரு வீட்லையும் முருகப்பெருமானுடைய படத்தை கொடுத்து எல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம். அதை செய்த பிறகு மீதம் உள்ள படத்துல சமுதாய செயல்களை செய்யலாம். ஏன்னா இந்த செயல்கள் செய்வது அரசாங்கத்தினுடைய கடமை. இங்க வர்ற பக்தர்கள் கொடுக்கிற அந்த தொகையில நாம இதை செஞ்சுட்டு மீதம் உள்ளதை நாம் அந்த அநாதாசிரமங்கள் மற்றதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னதனுடைய விலகு என்னன்னா நான் சொன்னது எதுவும் நடக்கல. அடுத்த ஆண்டுல இருந்து என்ன பேச கூப்பிடுறது இல்லை. இவ என்னடா வந்து என்னத்தையோ சொல்லி கிளப்பிட்டு போறா. ஏன் கேட்டா நம்ம பொறுத்தவரையிலும் துணிச்சலோடு நாம் எடுத்து சொல்லுகின்ற அந்த எண்ணம் நமக்கு இல்லை. அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய சமயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. மேக்ஸ் முல்லர் அவன் ஜெர்மனியில இருந்தவன், அவன்தான் நம்முடைய வேதங்களை மொழிபெயர்த்தான். அந்த மேக்ஸ் முல்லர் ஒரு வார்த்தை சொன்னா இந்தியாவை பத்தி, இந்தியா இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரி. அவன் சொன்னது பாருங்க, இந்தியா இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரி வேர் காட்ஸ் பிகம் மென் அண்ட் மென் பிகம் காட்ஸ் என்று. இந்தியா ஒரு விசித்திரமான நாடு. இந்த நாட்டில் மனிதர்கள் தெய்வங்களாக மாறுகிறார்கள், தெய்வங்கள் மனிதர்களாக வந்து இந்த மண்ணிலே உலா வருகிறார்கள். அது மேக்ஸிமம் சொல்றான். நம்ம பொறுத்தவரையிலும் ஆன்மீகம் என்று சொன்ன உடனே அது சமுதாயத்திலிருந்து நடைமுறை வாழ்க்கையிலிருந்து அப்பால் பட்டது. ஐயா கூட சொன்னாங்க, இளைஞர்கள் வர்றதில்லை, நடுத்தர வயதுக்கு மேல உள்ளவங்க தான் வர்றாங்க. ஏன் இளைஞர்கள் வரலன்னா இது வாழ்வுக்குரியதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. யார் சொன்னோம் இது வாழ்வுக்கும் உரியதுங்கிறத நாம சொல்லலை. வாழ்க்கையில எல்லாம் சுகானந்த வாழ்வு தரும் அபிராமி என்று எனக்கு தலைப்பு கொடுத்தார் ஐயா அங்கசாமி அவர்கள். சுகானந்த வாழ்வுன்னா என்ன? முதல்ல வாழ்கிறோமாங்கிறது முதல்ல நமக்கு தெரிய வேணும். டாக்டர் மு வரதராசனார் ஒரு நூலில் எழுதியிருந்தார், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்து துணைவேந்தர். அவர் ஒரு புத்தகத்துல என்ன எழுதியிருந்தார்னா, காட்டில் வாழ்வது மிகவும் சுலபம், நாட்டில் வாழ்வது மிகவும் கஷ்டம்னு எழுது. காட்டுல வாழ்றது ரொம்ப சுலபம், நாட்டுல வாழ்றது மிகவும் கஷ்டம். எனக்கு புரியல. நாட்டுல தானே நமக்கு தேவையான எல்லாம் இருக்கு, கோயில் இருக்கு, குளம் இருக்கு, வீடு இருக்கு, ஹோட்டல் இருக்கு, சினிமா இருக்கு, எல்லாம் இருக்கு. இவரு காட்டுல வாழ்றது சுலபம்னு எழுதியிருக்காரே என்னன்னு மேல படிச்சேன். அவர் எழுதுற, ஒரு பெரிய காட்டுக்குள்ள போனா ஒரு கரடி வந்தா பார்த்த உடனே இது கரடின்னு தெரியும், ஒரு புலி வந்தா பார்த்த உடனே புலின்னு தெரியும், ஒரு ஓநாய் வந்தா பார்த்த உடனே ஓநாய்ன்னு தெரியும். நாம கத்துக்கலாம். ஆனா நாட்டுக்குள்ள வந்தா எது கரடி
எது புலி, எது நரி, எது ஓநாயின்னு தெரியல, எல்லாம் ஒரே மனுஷ வடிவத்தில் இருக்கு. நாம தப்பிக்க முடியறது இல்லை. அதனால காட்டுல வாழ்றது சுலபம்னு எழுதுன பாரதி எழுதுனா, உற்று பார்த்தால் நமக்குள்ளே எத்தனை மிருகங்கள் இருக்கின்றன என்று தெரியும். பாரதி எழுதுகிறார், எப்பொழுதும் எதையோ பறிகொடுத்தவனை போல முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு பிறரோடு சிரித்து மகிழாமல் கலந்து பழகாமல் இருக்கிறானே அவன் தேவாங்கு. அவன் மனுஷன் இல்லடா, அவன் தேவாங்குன்னா ஒருத்தனை தேவாங்கன்னு திட்டான், அவன் போயிட்டான். பத்து நாள் கழிச்சு வந்து சட்டையை பிடிச்சிட்டான், ஏண்டா என்ன தேவாங்கன்னா சொன்னேன். பத்து நாளைக்கு முன்ன திட்டினது இப்பதான் உனக்கு ரோஷம் வருதான்னு, இன்னைக்குதான்டா நான் தேவாங்கையே பார்த்தேன்னா. அதாவது தேவாங்கு பாரதி சொல்லுகிறார், இல்ல வேண்டாம் அது எக்கோ வரும், அதனால தான் நான் கொஞ்சம் பின்னால பேசுவேன். பாரதி அதனால்தான் சொல்லுகிறார், அதாவது வரிசையா சொல்லி கொண்டே வருகிறார், தன் அறிவின் சாமர்த்தியத்தால் அடுத்தவனை ஏய்த்து பிழைக்கிறவன் நரி, எது கிடைத்தாலும் தின்றுவிட்டு வாழ்ந்தால் போதும் என்று வாழ்கிறவன் பன்றி, புதிய சிந்தனைகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்களை கூசி முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறானே அவன் ஆந்தை, மறைந்திருந்து அடுத்தவனுக்கு தீமை செய்கிறானே அவன் பாம்பு, காரணமே இல்லாமல் அடுத்தவன் மீது அடிக்கடி எரிந்து விழுகிறானே அவன் வேட்டை நாய், என்ன அநீதி நடந்தாலும் எதிர்த்து போராடாமல் இது என் தலையெழுத்து என்று சகித்துக் கொண்டிருக்கிறானே அவன் கழுதை, கடைசியில யார் மனிதன் என்று சொல்லுகிறார். யார் மனிதன் தெரியுமா? எவன் ஒருவன் சத்தியத்தையே பேசி தர்மத்தின் வழி நடந்து இறை உண்மையை நாடுகிறானோ அவன் மட்டுமே மனிதன், மற்றவர்கள் அத்தனை பேரும் விலங்கு. அப்ப மனிதன் என்பதற்கு இலக்கணத்தை தருகிறார், மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாய் இறைவன், என்ன இல்லை. அவங்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று வழக்கறிஞர் பெருந்தகை எடுத்த உடனே சொன்னார், திருமூல திருவாக்கு அது, என்ன தரவில்லை மனிதனுக்கு, எல்லாவற்றையும் தந்த பிறகும் இவன் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கிறதா. வள்ளலார் எப்படி வாழ்கிறோம் என்பதை சொல்லுகிறார், காட்டை வெட்டுனா, நிலத்தை திருத்துனா, தண்ணீர் பாய்ச்சுனா, உரம் இட்டா, எல்லாம் செஞ்சுட்டு கரும்ப நடுறதுக்கு பதிலா இந்த பாவி விஷச்செடியை நட்டுக்கிட்டு இருக்கானே. காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகே, இதெல்லாம் வாழ்க்கை. இதுக்கு வாழ்க்கை நான் பேரு மனித வாழ்க்கை, மனிதனாக வாழ்கிறானா, விலங்குகளா இருக்கிறான் திரு. அதே ரொம்ப வேடிக்கையா, திருவள்ளுவர்த்த போய் ஒருத்தன் கேட்டான், அயோக்கியன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்க வள்ளுவரே. திருவள்ளுவர் கேட்டா, நல்லவனுக்கு அடையாளம் கேட்காம அயோக்கியனுக்கு அடையாளம் கேட்கிறேன்னு. இல்ல, அயோக்கியனுக்கு அடையாளம் தெரிஞ்சா நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம், நல்லவன்கிட்ட எப்படி பழகினாலும் எனக்கு கெடுதல் வராது, அயோக்கியன் கிட்ட இருந்து தப்புனோம்னா அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் 2 ஆண்டு சிந்தனை பண்ணியிருப்பார் இந்த குரலை சொல்றது, அப்பவும் தப்பாதான் பதில் சொன்னார். அயோக்கியன் தானே, எப்படி இருப்பான்னுதான் கேக்குற, மனுஷ மாதிரியே இருப்பான். இது என்ன பதில் இது? மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரியாம் கண்டதே, மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரியாம் கண்டதே, திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ மனிதன் ஏன் தன்னுடைய இனிமையான வாழ்வை இழந்தார்? குரங்குக்கு வீடு கட்ட தெரியாது, மழையில நனைஞ்சு கஷ்டப்படலாம். ஒரு சிறுத்தைக்கும் புலிக்கும் வீடு கட்டி கொள்ள தெரியாது, நாகரிகமா வாழ தெரியாது, அடிக்கடி மற்றவர்களால் வேட்டையாடப்படலாம். ஆனால் மனிதன் ஏன் அப்படி இருக்கிறார்? இவன் பல்தறி உடையவன் ஆயிட்டு இல்லவா? அதை கூட விந்தன் ரொம்ப அருமையான ஒரு கதையில சொன்னார். சிவபெருமான் கிட்ட ஒரு சிங்கம் போய் கேட்டது, என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஓர வஞ்சனை இருந்துச்சு. யார? சிவபெருமான பார்த்து சிங்கம், உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஓர வஞ்சனை. ஏன் அப்படி சொல்றேன்? ஒண்ணும் இல்ல, இந்த மனுஷ பசங்கள்லாம் எங்களுக்கு டிஃபன் தானே, மனுஷனெல்லாம் அடிச்சு நாங்க சாப்பிடறோம் இல்லையா, நான் தானே காட்டுக்கு ராஜா. ஆமா, நீதான் காட்டுக்கு ராஜா.
அவனுக்கு ஒரு வரத்தை கூட கொடுத்துட்டீங்களா, எனக்கு ஒரு வரத்தை குறைச்சலா கொடுத்துட்டீங்களா, எல்லா பயிலும் சொல்லிட்டு தெரியறான். எங்களுக்கெல்லாம் அஞ்சு அறிவு தான், அவனுக்கு ஆறு அறிவு இருந்தா ஒரு அறிவு அவனுக்கு கூட ஒரு வரம் கூட கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு வரத்தை குறைச்சிட்டீங்க, நீங்க என்ன அநியாயம் இது அப்படின்னு சிவபெருமான் கேட்டாரா, இந்த மகிழ்ச்சனுக்கு பகுத்தறிவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேனே அந்த வரம்னு யார் உனக்கு சொன்னாங்க, அவனும் சொல்லிட்டு தெரியறான் எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு, நான் அது மனுஷனுக்கு கொடுத்த சாபம் அல்லவான்னு சொல்றது, எதையும் பகுத்தறிகிறே ஆராயிறேன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்து கடைசியில எங்கேயும் போவாம முன்னேறாம இருந்த இடத்துலயே இருக்கிறதுக்குதான் நான் பகுத்தறிவுன்னு ஒண்ணு அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார்னு விந்தன் எழுதுவார் ஒரு உருவக கதையில. ஏன் இதை சொல்லுகிறேன், இந்த பகுத்தறிவு இருந்து வாழ்விலே எல்லாவற்றையும் பெற்ற பிறகும் ஏன் இந்த உலகம் இப்படி மானுட உலகம் இப்படி இருக்கிறது, சுகத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ வேண்டும் இல்லையா, சுகம் என்பது உடலை நோக்கியது, ஆனந்தம் என்பது மனத்தையும் உயிரையும் நோக்கியது, என்னுடைய உயிர் என் ஆன்மா எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் என்னை இறைவன் நன்றாக படைத்தார், ஆனால் மகிழ்ச்சியை எங்க போய் தொலைத்தேன், நான் எவை வந்து என்னிடமிருந்து மகிழ்ச்சியை திருடி கொண்டு போயிட்டேன், நான் இங்க கோயிலுக்கு வர்றதோ சாமியை கும்பிடுறதோ அல்லது இந்த புத்தகங்களை படிக்கிறதோ அல்லது பேச்சை கேட்கறதோ எதற்காக கேட்டா நமக்கு தீமைகளுக்கு காரணமான இருந்த இருப்பவை எவை, அவற்றை எப்படி நீக்குவது, யார் நீக்குவார், அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதையை பாடுகிறார், என்னிடத்திலே இருக்கிற துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அன்றிலிருந்து இன்று வரை அத்தனை பேர் நமக்கு சொன்னது உன் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், என்னுடைய அளவுக்கு மீறி ஆசை, தாய்மான சுவாமிகள் அருமையாக பாடுவார், ஆசைக்கோர் அளவில்லை அகிலம் எல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவு, உலகத்தெல்லாம் ஆளுகிறவனா இருப்பான் கடல் மேலையும் தன் ஆணை செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவான், குபேரனுக்கு சமமா நிறைய பணம் வச்சிருப்பான், அழகேசன் நிகராக அம்பம் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைத்து இரும்ப பொன்னாக்குறது எப்படின்னு அது கலந்துகிட்டுப்பான் ஏகப்பட்ட பணத்தை வச்சிருக்கு, அதே மாதிரி நெடுநாள் இருந்த பேர் நெருநாள் 90 வயசு 95 வயசு ஆயிருக்கும், இவ்வளவு நாள் இருந்துட்டமே போனா பரவாயில்லன்னு நினைக்க மாட்டான், நிலையாகவே இன்னும் காயவெப்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர், இன்னும் நிலையா இந்த உலகத்துல இருக்கணும்னு நினைச்சு நெஞ்சு புண்ணாவர், காயகல்பம் எங்க கிடைக்கும்னு தேடி தேடி நெஞ்சு புண்ணாவர், யோசிக்கும் வேலை உள்ளதே போதும், யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும், நல்ல யோசனை பண்ணி பார்த்தா சாப்பிட்டதும் தூங்கினதும் தானே இந்த உலகத்துல நாம் அனுப்பிச்சது அனுபவிச்சது, இந்த உடம்பு அனுபவிச்சது சாப்பிட்டதும் தூங்கினதும் தானே, யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும், ஒன்றை விட்டு ஒன்று பற்றி நான் நான் என குளறிய ஒன்றை விட்டு ஒன்று பற்றி வாசக்கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய், எனக்கு மனம் என்னிடத்திலே தொழிற்படும் போது என் ஆணைக்கு கட்டுப்பட்டு தொழிற்பட வேண்டும், நான் ஏன் விலங்காக இருக்கிறேன், நான் ஏன் இத்தனை மிருகமா இருக்கேன், நான் மனிதனாக பிறப்பு எடுத்த பிறகு என் தாய் ஒரு மனித பெண், என் தந்தை மனித பெண், என் மூதாதையர்கள் மனிதர்கள், நான் எப்படி விளக்கா இருக்க முடியும், எப்படி மாறினேன், ஏன் மாறினேன், ஒரே ஒரு காரணம் என் மனம், மனம்தான் காரணம் எல்லாத்துக்கும், நீங்க அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய லட்சியம் என்னன்னு பாடும் போது பாடுறார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் சகத்தையே திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே மரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தை வருவிக்க உற்றேன், இகத்தே மரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றேன்னா என்ன அர்த்தம், உடம்பிலே சுகமும் உள்ளத்திலேயும் உயிரில் ஆனந்தத்தையும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு எப்பொழுது கிடைக்கும், மனம் தூய்மையா இருந்தா கிடைக்கும், நான் மனம் தூய்மையா இல்லாததுனாலதான் இவ்வளங்கா இருக்கான், அதனால்தான் மனம் என்னும் ஒரு பேய்க்குரங்கு வடப்பயலே நீதான் மற்றவர் போல் எதை நினைத்து மறுத்தாதே கண்டாய், அடுத்த மாதிரி நினைச்சு என்ன பயமுறுத்தாதே, என் சொற்படி நீ இருந்தா இரு இல்லைன்னா உன்னை உலகம் சிரிக்குமாறு அடக்கி விடுவேன்கிறார் வள்ளுவர், இந்த உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன், யார் என்னை இங்கு இருந்தா என்னை யாருன்னு நினைச்சேன்னு கேட்கிறது, ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே, மெய்யறிவே வடிவாக இருக்கிறானே இறைவன் அவனுக்கு நான் நல்ல பிள்ளை, உன்னை என்னால் அடக்கி விட முடியும்,
அப்ப இந்த மனம் தான் என்னென்ன தீமைகளுக்கெல்லாம் காரணம் என்று தாய்மானவர் சொல்லிட்டு ஆசையே சொல்லுகிறார். எப்படிப்பட்டது என்று ஆசையை சொல்லுகிறார். ஆசை வயப்பட்டால் நாம என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டுட்டீங்களா? ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் மனிதன். மனுஷன் யாருன்னா ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். நான் ரொம்ப நாள் யோஜனை பண்ணேன், இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே. மனுஷனை போய் ஆறறிவு படிச்சவனுக்கு போய் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம்ங்கிறான்னு யோஜனை பண்ணேன். நம்ம பம்பரம் விடுறதே எப்பவும் தெருவுல தான். சின்ன வயசுல பம்பரம் விடாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு இன்பத்தையே இழந்துட்டோம்னு அர்த்தம். பம்பரம் விடுறதே இப்ப எங்கெங்கயே விடுறாங்க நேர, பம்பரம் விடுறதே தெருவுலதான் நம்ம உருவோம். நம்ம தெருவுக்கு இலக்கணம் ரெண்டு பக்கமும் சாக்கடை. இந்த பம்பரம் என்ன பண்ணும்? போய் சாக்கடையில உளுந்துரும். உளுந்த உடனே இந்த பம்பரத்தை எப்படி எடுப்போம்னு ஞாபகம் வருதா? மெதுவா காலால எடுக்க முயற்சி பண்ணுவோம். மெதுவா காலால எடுப்போம், வழிக்கு வழிக்கு திரும்பி சாக்கடைக்குள்ள உழுவும். உளுந்த உடனே என்ன பண்ணுவோம்? கடைசியா ரெண்டு பக்கமும் இப்படி பார்ப்போம். ஒருத்தனும் பார்க்கல, இன்னொன்னு கைய விட்டு டக்குன்னு எடுத்து தரையில போட்டு காலால ஒரு தேய் தேய்ச்சி மண்ணில கையில எடுத்துருவோம். அப்பா எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு, எனக்கு இருக்கு. கையில கயிற்று எடுத்துக்கிட்டு இந்த கயிறு சுத்தும். முதல்ல கயிறு சுத்த ஆரம்பிக்கிறது எதை? பம்பரத்துல இருக்க கூறா இருக்க ஆணிய. அறிவு எதை முதல்ல வந்து பிடிக்கும் தெரியுங்களா? நம்ம கூர்மையான அறிவை, ஆசை பிடிக்கிறது கூர்மையான அறிவை. இறுக்கி சுத்திட்டு கையில கட்டையை வச்சுக்குவாங்க, கீழே எல்லா பசங்க கட்டையும் இருக்கும். அந்த கட்டையெல்லாம் பார்த்துட்டு இவன் இது இது சாய்ப்பில கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடந்து இருட்டும் டைலாக் ஒண்ணு பேசுவான். இந்த பய கட்டையை ரெண்டா புலக்கணும். என்ன எது இதுகிட்ட? கடைசியா சூப்பர் ஸ்டார் மாதிரி நின்றுட்டு இந்த கட்டை அப்படின்னு ஒரு புத்தம், சுத்தமா புத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆசை வயப்பட்டவுடனே என்ன ஆகும்னா புத்தி முதல்ல போகும். கீழே சுத்தும் போது, வேகமா சுத்தும் போது என்ன சொல்லுவான்? என் கட்ட மயங்குதுதான். ஆசை வயப்பட்ட மனம் மயங்கும்னு அர்த்தம். மயங்கிறதுனா என்னன்னு கேட்டா, எது அறம் எது அறமற்றதுன்னு புரியாம அந்த மனம் மயங்கும். அடுத்தது சுருண்டு கீழே விழுந்துரும் கட்டை. கைத்த போட்டு தூக்கி பிடிப்போம், பக்கத்துல இருக்கோம்னு சொல்லுவோம். செத்த கட்டையில சிக்கி எடுத்தான் செல்லாது. ஆசை மயப்பட்ட மனம் அறிவை இழந்து அது மயங்கி அழிந்து போகும் என்பதுதான் மிக அருமையா சொன்னா ஆசை. அத ரொம்ப அருமையா அபிராமி பட்டர் சொல்ற, என் ஆசை என்ற அந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுகிறவள் நீ அல்லவா? நீதான் என்னை காப்பாற்றுகிறார். அபிராமி காப்பாற்றுவாள் என்று அந்த பாடலே சொல்லுகிறார். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை கோசத்தில் அல்லல் பட இருந்தேனை நீ பாதம் என்னும் வாச கமலம் வலிய வைத்து ஆண்டு கொண்ட தேசத்தை என் சொல்வேன் ஈசன் பாகத்து நேரிழையே. ஈசன் பாகத்து நேரிழையே எவ்வளவு அழகா சொல்லுகிறார். இறைவனுடைய ஒரு பாகமாக இருக்கின்ற என்னுடைய தலையே என்ன நீ என்ன செய்தாய் தெரியுமா? ஆசை கடலில் நான் அகப்பட்டு அழியாமல் அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் போய் சிக்காமல் அருளே இல்லாத யமனுடைய பாசத்தில் நான் சிக்கி தவிக்காமல் நின்னுடைய பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்டாய். இந்த தலைமேல் வைத்து ஆண்டு கொண்டாய்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? தலைதான் அறிவு கூறியது. ஐந்து பூதங்கள், ஐந்து புலன்கள் இருக்கே, ஐந்து புலன்கள் இந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம் நம்முடைய தலையில தான் இருக்கு. பார்க்கிற பார்வைக்கு கண்ணு, புகழ்ந்து பார்க்கறதுக்கு மூக்கு, சுவைத்து பார்க்கறதுக்கு நாக்கு, கேட்கறதுக்கு காது, உடம்பு உணர்ச்சி அறிவதற்கு மூளை. இந்த ஐந்து புலன்களுக்கும் எங்கே இடம் இருக்குன்னு கேட்டா தலையில. அபிராமி பட்டர் என்ன சொல்றார்? என் அறிவிலே உன் பாதத்தை வைத்தார். என்றைக்கு உன் பாதத்திலே என் அறிவை கொண்டு வந்து நான் செலுத்துகிறேனோ அன்றைக்கு எனக்கு என்ன நேரும் என்று கேட்டா, ஆசை கடல்ல விழுந்து அழியாமல் நான் காப்பாற்றப்படுவேன். என்ன அழகா அபிராமி பட்டர் சொல்ற, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் நான் அழிந்து போகாமல் இருக்க உன் பாதம் என்னும் வாசக்கமலம் அலைமேல் வலிய வைத்து என் ஐம்புலன்களின் மீதும் உன்னுடைய வாசக்கமலமாகிய உன்னுடைய பாதத்தை வைக்கிறாய்.
அப்ப என்ன அர்த்தம்? நாம் எதை படிச்சாலும் அன்னையினுடைய பாதத்துல சுமத்திக்க வேண்டும். நவராத்திரி என்பதை என்ன இங்க ரொம்ப அருமையா சொல்லிட்டு இந்த பத்திரிகையில, நானும் நவராத்திரி கலைவிழா பத்திரிகைகளை பார்த்திருக்கேன், இந்த பத்திரிகையில மட்டும்தான் அது அச்சடிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, நம்முடைய வெற்றியை அழிக்கின்ற துர்கை, அப்புறம் செல்வத்தை அழிக்கின்ற மகாலட்சுமி, அப்புறம் கல்வியை அழிக்கின்ற சரஸ்வதி, இந்த மூன்று தேவியருக்கும் எடுக்கப்படுகிற விழான்னு இதுல கொஞ்சம் மாத்திக்கங்க. இந்த மூன்றையும் நாம் தேவியினுடைய பாதத்திலே சமர்ப்பிப்பதற்காக எடுக்கப்பட்ட விழா இந்த விழா. அப்ப மூன்றை நான் ஒரு மனிதன் மூன்று நாளை வாழ்கிறார். ஒன்னு அவன் வலிமை, ரெண்டு அவன் செல்வம், மூணு அவன் அறிவு. இந்த மூன்றும் எப்பொழுது இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்கப்படாமல், அன்னையின் பாதத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் நம்மிடத்துல இருக்கிறதோ அன்றைக்கு எல்லா தீமைகளும் விளையும். நீ எனக்கு வலிமை இருக்குமானால் என்ன பண்ணுவேன்? தாய்மை உணர்வோடு என் வலிமையை பயன்படுத்துவேனே, ஆனால் உலகத்தை தூக்கி பாதுகாப்பேன். தாய்மை உணர்வு எனக்கு இல்லாமல் வலிமை இருக்குமானால் என் பாதத்தால் நசுக்குவேன். தெருவுல போகும்போதே சில பேரை பார்த்திருக்கீங்களா, பக்கத்துல வர்றவங்க ஒரு இடி இடிச்சுட்டு போவான், பாத்திருக்கீங்களா? உங்க உடம்பு வலிமை இதை காட்டணும். இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு நாய் படுத்துருக்கும் நோச்சலா, பக்கத்துல மெதுவா போய் ஒரு கல்ல அப்படி பின்னால தூக்கி போட்டு குடிச்சு வாழ்ந்து அந்த நாய் மேல அடிப்பான். அது வாழ்னு கத்திக்கிட்டு ஓடும், இவைன்னு சிரிப்பான். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது நாயா அது நாயா? என்ன காரணம் தெரியுங்களா? இவனுடைய வலிமை இருக்கே உடல் வலிமை, அது இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை. தாய்மை உணர்வோடு இவன் வலிமையை பயன்படுத்தவில்லை. தாய்மை உணர்வோடு வலிமையை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி தாய்மை உணர்வோடு அறிவை பயன்படுத்த வேண்டும். என் செல்வத்தை தாய்மை உணர்வோடு நான் பயன்படுத்த வேண்டும். தலைவரை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னு கேட்டா, இந்த மூன்றையும் அவர்கள் தாய்மை உணர்வோடு இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் பெருமையா சொன்னார். இதுக்கு எப்படி முடியும்? அன்னையினுடைய பாதத்துல முதல் மூன்று நாட்கள் வலிமையை அன்னையின் பாதத்தில் வைக்கிற நாட்கள் இல்லையா, துர்கை வழிபாடு, பராசக்தி வழிபாடு. இரண்டாவது மூன்று நாட்கள் செல்வத்தை அன்னையின் பாதத்திலே வைக்கிற நாட்கள் மகாலட்சுமியாக அன்னை பராசக்தியை வழிபடுகிறோம். கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக வழிபடுகிறோம், அறிவை. அதுதான் அபிராயப்பட்டு சொன்னார், அறிந்தேன் எவரும் அறியா மறையை. நான் யாருக்கும் தெரியாத வேதத்தெல்லாம் படிச்சுட்டேன் தாயே, எனக்கு எல்லா வேதங்களும் அருளாலே சித்தித்து விட்டன. அறிந்தேன் எவரும் அறியா மறையை, அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. நான் என்ன பண்ண தெரியுமா, என்னுடைய அறிவு அத்தனையும் கொண்டு வந்து உன்னுடைய திருவடிகளிலே கொண்டு வந்து வைத்திருக்கேன். ஏ வலிமையை இறைவன் திருவடியில வைக்க வேணுங்கிறத பெரிய புராணம் சொல்லு. பரஞ்சோதியாக இருந்த சிறு தொண்டர் என்ன என்ன படிச்சாலும் சொல்லுவோம், ஆயுள் வேத கலையும் அழகில் வடநூக்கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயுமத குஞ்சலமும் பரியும் உகைக்கும் பண்பினில் வேய தொழில் விஞ்சையினில் வேதினியில் எவர்க்கும் மேலானார். ஆனா இத்தனைய ஆயுள் வேத கலை தெரியும், வடநூக்கலை தெரியும், அதுக்கப்புறம் குதிரை ஏற்றம் தெரியும், யானை ஏற்றம் தெரியும், வேல் எறிதல் தெரியும், வாழ் வீசுதல் தெரியும், வில்லில் இருந்து அம்பு போடுதல் தெரியும், இத்தனையும் தெரியும். இத்தனையும் தெரிஞ்சவர் என்ன பண்ணார்னு சேக்கராசான் சொல்றார். என்ன பண்ணாரா, தெள்ளி வடித்தறிந்த பொருள் சிவன்கடலில் செறிவென்றே, கொள்ளும் உணர்வில் பள்ளமடையாய் என்றும் அன்பு பருகி வரும் பான்மையினான் சொன்னார் சேக்கரார். அப்ப என்னுடைய வலிமையையும் அறிவையும் எங்கே கொண்டு போய் வைக்கணும் கேட்டா, தாயினுடைய பாதத்துல தாய்மை உணர்வோடு செயல்படுவது. நம்முடைய நாட்டு தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு உடம்புல பகாதி பார்வதி இல்லையா, அப்படிதானே வடிவமைச்சிருக்கோம் நாம. நாம தானே அந்த வடிவத்தை கற்பனை பண்ணி கொண்டு வந்தோம். ஒரு பாதி மகாவிஷ்ணுவுக்கு நெஞ்சில மகாலட்சுமி, பிரம்மாவுக்கு படிப்பு கடவுளுக்கு வேதத்தை ஓதுகிறவனுக்கு அவனுக்கு வேதாண்டே பேரு, அவனுக்கு நாக்குல சரஸ்வதி. ஏன் நாம் பேசுகிற போது தாய்மை உணர்வோடு பேச வேணும், என் செல்வத்தை செயற்படுத்தும் போது தாய்மை உணர்வோடு உலகம் பயன்பெறுமாறு செல்வத்தை பயன்படுத்த வேணும்,
என் உடல் வலிமையை நான் தாய்மை உணர்வோடு பயன்படுத்த வேண்டும் தான் சிவபெருமான் பாதி அங்கே பார்வதி, நெஞ்சிலே லட்சுமி, நாக்கிலே சரஸ்வதி. இந்த தத்துவங்கள் உலகத்துல எவை இந்த கான்செப்ட் சொல்லிதான், வேற எந்த மதத்துல கிடையாது. நீ அறிந்தது நீ பெற்றது அனைத்தையும் இறைவன் திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும், அன்னையின் திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று 9 நாட்கள் விழா, நவராத்திரி விழா, வேற எந்த சமயத்திலையும் கிடையாது. ஆனா நாம சுகானந்த வாழ்வு வாழலையே, ஏன் அவற்றை அங்கே சமர்ப்பிக்கவில்லை? பிஆர்மியார் சொல்வார், காந்தியடிகள் தான் ஒன்னு சொன்னார். ஒரு காலத்துல ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில எல்லாரும் 90 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 4 வந்தா இந்த நாட்டுல துன்பம் குறையும். 4 வளர்ந்ததுன்னா துன்பம் போயிடும். என்ன, நாட்டுல சுதந்திரம் வர வேண்டும், 2வது பொருளாதாரம் வளர வேண்டும், 3வது கல்வி வளர வேண்டும், 4வது ஆன்மீகம் வளர வேண்டும். இந்த 4 வளர்ந்தா துன்பம் குறையும். இதான் 100 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய மண்ணில பெரியவங்கெல்லாம் சொன்னது. இன்னைக்கு வளர்ந்துட்டா இல்லையா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சுதந்திரம் வந்தாச்சு, 60 வருஷத்துக்கு மேலாச்சு. பொருளாதார வளர்ச்சியில 2020ல் உலக நாடுகளையும் நம்ம முதல் நாடாக போறோம். பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, கல்வி எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள், கல்வி வளர்ந்துருச்சு. 4வதா ஆன்மீகம், எத்தனை லட்சக்கணக்கான பேர் சபரிமலைக்கு போறாங்க, லட்சக்கணக்கான புத்தமத்தி போறாங்க, லட்சக்கணக்கான பேர் மேல்மருவத்தூர் போறாங்க போல, கோயில் எத்தனை கும்பாபிஷேகம் நடக்கு. 4 வளர்ந்த பிறகு துன்பம் குறைஞ்சுதா யோஜனை பண்ணிப்பாங்க. இந்த ரேஷியோவிலேயே துன்பம் வளர்ந்துருக்கு. ஏன், காந்தியடிகள் ரொம்ப தெளிவா சொன்னார், நீ 7 பாவங்கள் செய்யறே, அந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அது என்ன 7 பாவங்கள் தெரியுமா? முதல்ல எடுத்த உடனே சொன்னார், கொள்கை இல்லாத அரசியல், பிராயச்சித்தம் இல்லாத பாவம், கொள்கை இல்லாத அரசியல். 2வது பாவம், ஒழுக்கம் இல்லாத கல்வி. கல்வி ஒழுக்கத்தோடு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதா கல்வி இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒழுக்க கேடு எங்க இருக்கும் தெரியுங்களா, மெடிக்கல் காலேஜஸ் தான். அதான் சொசைட்டிலே கிரீம், நிறைய மதிப்பெண் எடுத்த கெட்டிக்கார பிள்ளைகள் இருக்கு, அங்கதான் ஒழுக்க கேடு. ஒழுக்கம் இல்லாத கல்வி, உழைப்பு இல்லாத செல்வம், நேர்மை இல்லாத வாணிபம், மனிதாபிமானம் இல்லாத அறிவியல், தியாகமே இல்லாத வழிபாடு. இன்னொன்னு என்னத்தையோ சொன்னார் நினைவில் எனக்கு, 7 பாவங்கள், இதுக்கு பிராயச்சித்தம் இல்லைன்னாரு. ஏன் பிராயச்சித்தம் இல்லை? சில பேர் ஏன் அந்த மாதிரி சொன்னார் தெரியுங்களா, கடுமையான சக்கரை நோய் இருக்கும், ஜாங்கிரி தின்னுகிட்டு இருப்பான். இந்த பாவி உனக்கு சக்கரை 400 மில்லிகிராம்ஸ் மேல இருக்கா பிளட்ல, இந்த மாதிரி மத்த கையில மாத்திரை, இந்த கையில மாத்திரை வச்சுக்கிட்டு சக்கரை, இது ஜாங்கிரி திம்பா, இது காந்திக்கு தெரியும். இந்த ஒழுக்க கேடுகள் விலக வேண்டும் என்றால் எங்க போய் நின்று யார்கிட்ட நான் கேட்கறது? தாய் தனந்து கேளு, அதை எப்படி சொல்லுகிறார், அறிந்தேன் எவரும் அறியாமறையை, அறிந்து கொண்டு திருவே செறிந்தேன் உனது திருவடிக்கே, வெறிதி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால், மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. உன்னுடைய பெருமை அறியாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு போய் சேராமல் நான் எப்படியாவது என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆக ஒன்று ஆசை, அந்த ஆசை என்ற ஒன்று அளவுக்கு மிஞ்சி போகும்போது நம்மை அழித்து விடுகிறது. அந்த ஆசை கடல்ல விழாமல் தப்ப வேண்டுமானால் அம்பிகை சரணடைய வேண்டும். 2வது என்னன்னா அச்சம், பயம், எதை எடுத்தாலும் பயம், மரணத்தை கண்டு பயப்படுற. இழைக்கும் வினை வழி அடும் காலம் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். யாருக்கிட்ட கேட்கணுமா? அம்மா கிட்ட.
எப்படி கேட்கணுங்கிறார் அதிராயப்பட்டர். இழைக்கும் வினை வழி அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். நீ யார்? அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப புவிமுலை யாமலை கோமளமே. உழைக்கும் பொழுதில் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன். இந்த பாட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? மரண பயத்தை போக்கிறதுக்குள்ள அத்தனை செய்தியையும் இதுல வச்சிருக்கிறார் அபிராமிப்பட்டர். அச்சத்திலேயே பெருசு மரண பயம் தாங்களே, அஞ்சாவது இருக்குமானா துன்பம் இல்லையே. எந்த நேரம் பயந்துகிட்டே கிடக்கிறோமே நாம. வெள்ளக்கார இருந்தப்ப வெள்ளக்காரனுக்கு மாத்திரம் பயப்பட்டோம், இவன் எல்லாருக்கும் பயப்படுறோம். எவனுக்கு பயப்படுறதுன்னு விவஸ்தையே கிடையாது. இந்த அச்சத்தில இருந்து எப்படி நான் வெளிவர்றது? ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று சொல்லு மீடி பயம் கொல்லுன்னா பாரு. ஓம் சக்தி, ஓம் சக்தின்னு சொல்லு. சொல்லுதல்ங்கிறது நாக்கினால வாயினால மட்டுமல்ல, உள்ளத்தால். ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று சொல்லு. உன் உடல் கூட்டிலிருந்து உயிர் புறா பறந்து போகுமானால் அது அன்னையினுடைய திருவடியிலே சென்று சேருங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா சாவை பத்தி பயம் வராது. இந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோ. தாயே, நான் செத்து போனேன்னா ஓ பாதத்துல வண்டி வந்து நிற்பேன். பாதத்தை தவிர எனக்கு வேற இடம் கிடையாது, நீ போய் சொல்லுங்க அவகிட்ட. துணிச்சலோட அதைத்தான் சொல்ற அபிராமிப்பட்டர். இழைக்கும் வினை வழி அடும் காலம் எதை நடுங்க அழைக்கும் பொழுது அவன் கூப்பிடுறப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அன்னையே என்பது சொல்லுவேன். நீ வந்து என்ன சொல்லும்? அஞ்சல் மகனே அஞ்சாதேன்னு நீ சொல்ல வேண்டும் எனக்கு பக்கத்துல வந்து. இந்த தாய் மேல முழு நம்பிக்கை. நான் ஒரு எளிமையா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியுமோ, என்னைக்கு போவோம் தெரியுமோ? தெரிஞ்சா நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருப்போமோ? ஒவ்வொருத்தருக்கும் தெரியுதுன்னு வைங்க. ஒருத்தர் அக்டோபர் 15, இன்னொருத்தர் நவம்பர் 20, இன்னொருத்தர் டிசம்பர் 18 தெரியுதுன்னு வைங்க. எல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். நான் அக்டோபர் 15, நீங்க என்னைக்கு சார் பயணம் வச்சிருக்கீங்க? நன்றி தெரிவிக்க வேண்டும். என்னைக்கு போக வேண்டிய எனக்கு தெரியாது. மரணம் இல்லாதது இல்லை, என்னைக்கு உள்ளதுதான். அதுதான் திருமூலர் ரொம்ப அருமையா சொன்னார். மனுஷ வாழ்க்கை ரொம்ப அபத்தமானதுனா சமைச்சு வச்சா சாப்பிட்டா மனைவி கூட இனிமையா பேசி இருந்தா இடது பக்கமே நெஞ்சு வலிக்குதுன்னா கொஞ்சம் படுத்து எழுந்திருக்கிறேன்னா படுத்தே போயிட்டாங்க. அடப்பண்ணி வைத்தார், அரிசிலை உண்டார், மடக்கொடி ஆறு மந்தனம் கொண்டார், இடம் பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தார். புரிஞ்சு போச்சு. அப்புறம் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு அப்புறம் டாக்டர் அங்குசாமி அங்க இருந்து வந்து பேராசிரியர் அண்ணன் சத்யசீவன் எங்கன்னு கேட்க மாட்டார், பணத்தை எங்க வந்துட்டு இருந்தார். பேரை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு சூரையின் காற்றினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள். தண்ணீர்ல குளிச்சுட்டு செத்து போன நினைப்பு விட்டுட்டாங்க. அது பெருசு இல்ல, நமக்கு இப்படி ஒரு நாள் வரப்போகுதுங்கிற நினைப்பை சேர்த்து கழிவுட்டு விட்டாண்டாய். நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள். அற்பமான வாழ்க்கை. ஆனா இது கண்டு இனி அஞ்சாதே. மரணத்துக்கே நான் அஞ்சலேன்னா வேற எதுக்கு இங்க அஞ்ச போறேன்? மரணத்துக்கு அஞ்சாம இருக்கிறது எப்பன்னு கேட்டா நமக்கு எல்லாம் ஏன் பயம் வருதுன்னா செத்த பிறகு எங்க போவோம்னு தெரியாது. சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், பரமபதம் அடைந்தார், கைலாச பதவி அடைந்தார் எல்லாம். அப்புறம் ஏன் அழுகுறேன்? கல்கண்டு கொடுத்து எங்க தாத்தா இந்நேரம் சிவபெருமான இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இவையே அழுகுறாங்க. இவனுக்கு தெரியும் நம்ம தாத்தா செஞ்ச கூத்துக்கு அதுக்குன்னு தனியாவே ஒரு நரகம் சிருஷ்டி ஆயிருக்கும்னு இவனுக்கு தெரியும். ஒண்ணு இல்லைங்க, எங்க போவோம்னு தெரியாததுனால்தான் நமக்கு பயத்தினால்தாங்க. நான் அமெரிக்க நாட்டுக்கு போயிருந்தேன், நியூயார்க்ல பேசிட்டு என்னடி ஏர்போர்ட்ல நிக்கிறேன். என்ன வழி அனுப்ப தமிழ் சங்கத்து, நியூயார்க் தமிழ் சங்கத்து நண்பர்களும் ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் அங்க என்ன ஒரு வழக்கம் என்னன்னா ஏரோப்ளேன் ஃபியூல நிற்கும், ரன்வேக்காக காத்துக்கிட்டு ஒவ்வொரு பிளேனா வந்து டேக் ஆஃப் எடுக்கும். அதுக்காக காத்துட்டு பிளேன் எல்லாம் நிக்குது. வந்திருக்கிற ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு,
அந்த ஆறாவதா நிக்குது பாருங்க, 707 போய் அதுலதான் நீங்க போக போறீங்கன்னு. அந்த வாரம் தான் அமெரிக்காவில நிறைய பிளேன் கிராஷ் ஆகி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன், நானே நடுங்கிட்டு இருக்கேன். இவர் சொல்றார் இந்த 707 ஆறாவது பிளைட்ல நீங்க போக போறீங்கன்னு. நான் கேட்டேன், ஏன் சார் நீங்க வள்ளியான்னு, நீங்க மட்டும்தான் போக போறீங்கன்னு கைய வேற காட்டு. நான் நடுங்கிட்டேன், போய் பிளைட்ல உட்கார்ந்துட்டேன். நான் நடுங்கிற நடுக்கத்தை பார்த்து ஏரோஸ்டஸ் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து கேக்குறா, ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளை, ஏரோப்ளைன்ல பறக்க உங்களுக்கு பயமா இருக்கான்னு வந்து கேக்குறா. நான் பயமா இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒரு பொண்ணு கிட்ட போய், இவ்வளவு பெரிய மனுஷன் ஆம்பளை. நோ, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளை. உடம்பு முழுக்க பயம், எனக்கு பயம் இல்லை. ஃப்ளைட் புறப்பட்டுச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அங்க ஒவ்வொரு பிளேனும் எந்த லெவல்ல பறக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அது போயிங்னா எந்த உயரம் பறக்கணும், ஆர்டினரி ஃபிளைட்னா எந்த உயரம் பறக்கணும், அது வச்சிருக்கா. ஏர் பஸ் எந்த உயரத்துல பறக்கணும், வெர்டிகலா போய் தான். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், நேரா வெர்டிகலா கொஞ்சம் ஸ்லாண்டிகா போய் அதுக்கப்புறம் அந்த ஹைட் கிடைச்ச உடனே பறக்க ஆரம்பிக்கும். ஒரு அறிவிப்பு வருது எனக்கு, ஒரு முக்கியமான அறிவிப்பு. யாரு அந்த ஏரோப்ளேன் ஓட்டுற விமானிகள் தலைவர் சொல்றார், நாம் இப்பொழுது 55,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். யார் கேட்டா? நான் தான் உயிரை கையில பிடிச்சு உட்கார்ந்திருக்கேன். இயந்திரங்கள் எல்லாம் சரியாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் இன்னும் 3 மணி நேரத்தில் லாஸ் ஏஞ்சல் சென்று அடைவோம். ஏரோஸ்டஸ் கையில இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டு, நீ எந்த ஊருமா, ரொம்ப அழகா இருக்கே, உன் வயசு என்ன, வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா உட்கார்ந்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அனதர் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. அவர் சொன்னார், We are flying at an altitude of 55,000 feet. 55,000 அடி உயரத்தில் நாம் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கிறோம். முன்ன மாதிரியே all the engines are intact. எந்திரங்கள் எல்லாம் சரியாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் 2 முகமூடி போட்ட இளைஞர்கள் கையில் எந்திர துப்பாக்கியை வைத்துக் கொண்டு விமானம் ஓட்டுகிறவரின் 2 பக்கத்திலும் நின்று கொண்டு விமானத்தை தாங்கள் விரும்பிய திசையில் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் பயப்பட தேவையில்லை. உள்ள போன சாக்லேட் வெளியே வந்துடும், ஹைஜாக் நடக்குது. உள்ள போன சாக்லேட் வெளியே வந்துடும். முன்னே அதே உயரம்னா எந்திரம் சரியா இருந்தது, நான் பயப்படல. இப்பவும் அதே உயரம்னா எந்திரம் சரியா இருக்கு, இப்ப நான் ஏன் பயப்படுறேன்? முன்னே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போவேன்னு தெரியும், இப்போ எங்க போவேன்னு எனக்கு தெரியாது. இதத்தான் திருவள்ளுவர் முதல் கொண்டு அபிராமி பட்டர் வரை அத்தனை பேரை எடுத்து சொன்னார். உன்னுடைய டெஸ்டினேஷன் என்னன்னு உனக்கு சொல்லிடுறேன், நீ இறந்தால் அங்கதான் போவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திருவள்ளுவர் சொன்னா, எந்த சமுதாயத்தில் வாழ்கிறாயோ அந்த சமுதாய மக்களுடைய மனத்தில் நீ இடம் பிடித்து விட்டால் அந்த சமுதாய மக்கள் உனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துவார்களே, ஆனால் அந்த மரணத்தை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள். இந்த மரணத்தை பிச்சைக்கு எடுத்தாவது பெற்றுக்கொள். பிறந்தார்கள் நீர் மல்க சாகிப்பின் சாக்காடு, இறந்து கோள் தக்கதுடைத்து. இங்க அபிராமிப்பட்ட என்ன சொல்ற, நீ சமுதாயத்தில் அந்த மாதிரி வாழ்கிற அதே நேரத்தில் எல்லாம் வல்ல அன்னை இடத்திலே வா, இழைக்கும் வினை வழி அடும் காலம் எதை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். தாயே நீ வந்து அஞ்சாதே மகனே என்று நீ சொல்ல வேண்டும். உழைக்கும் பொழுதில் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன். எனக்கு துன்பம் வரும்போது, மரண பயம் வரும்போது உன்னையே என் தாய் என்று நான் வந்து சொல்லுவேன். நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். என்ன சொல்லு, அடுத்தது என்னன்னு கேட்ட. இப்ப நமக்கு 2 தெரிஞ்சது, அச்சத்தை போக்குகிறவள் தாய், அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் வாழ்க்கையிலே எந்த தீமைகளும் செய்யாமல் பிறரிடத்திலே அன்பு காட்டுவதற்கு எனக்கு அடிப்படை தேவை ஆசையிலிருந்து நான் விடுபடுதல். இந்த ஆசையை விளக்குபவள் அன்னை, அச்சத்தை போக்குகிறவள் அன்னை. இது மட்டுமல்ல, இதற்கு மேல் என்ன இருக்கிறது தெரியுமா? என்னிடத்திலே உள்ளதை பிறர்க்கு கொடுக்கிற மனத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு கொடுக்கிற மனம் எனக்கு வர வேண்டும். நான் நிறைய செல்வத்தை சேர்க்கலாம், சேர்க்கின்ற செல்வத்தை சமுதாயத்துக்கு பயன்படுத்துகிற மனம் எனக்கு வேண்டும். இந்த மனத்தை யார் தருவார்கள் கேட்டா, தாயை தவிர வேறு யாரும் தர முடியாது.
தாய்தான் தனக்கு இல்லை என்றாலும் குழந்தைக்கு கொடுக்கிறவள். நீங்க எத்தனை தாய்மார்கள் தாயை இழந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்க்கிறாங்க தெரியுமா? தங்கள் குழந்தைக்குள்ள பாலை தாயை இழந்த குழந்தை பக்கத்து வீட்டிலே இருக்குமானால் அதற்கும் பால் கொடுக்கிற தாய். எதனால இறைவனை வந்து பசுன்னு தாயின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தான் என்று தனக்கேதும் வைத்துக் கொள்ளாமல் தான் படைத்த உயிர்கள் அனைத்திற்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவள் அந்த தாய். எனக்கு என்ன வேண்டும் தருவா? தனம் தரும். எனக்கு செல்வம் தானே வேண்டும், தனம் தரும், செல்வத்தை தருவா. அந்த செல்வத்தை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கும் பிறருக்கு தருவதற்கும் எனக்கு கல்வி வேணும், அந்த கல்வியையும் தரும். அது அடுத்தது என்ன தருவா? ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். மன உறுதியை எனக்கு தருகிறவள் அவள் தான். இது எல்லாவற்றையும் தன் நல்லன எல்லாம் தரும்னு முடிச்சார் அவர். நல்லது எல்லாம் அத்தனையும் தரும். அப்ப என் தாய்க்கு கொடுக்கிற குணம் இருக்குமானால் எனக்கு அந்த குணம் வரும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தாயை போய் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும்னா, அவளுக்கு இருக்கிற கொடுக்கிற குணம் நம்ம கிட்ட வந்து பற்றிக்கும், அவளுக்கு இருக்கிற அந்த பேரன்பு நம்மிடத்துல வந்து பற்றி கொள்ளும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளமறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அன்பர் என்பவர்க்கு நீ அன்புடையவனாக இரு. சமுதாயத்தின் மீது அன்பு இருக்குமானால் நீ எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாய். வசிக்கிறதே என்று வந்தவனுக்கு கொடுக்காமல் இருப்பாயா? ஆனா இன்றைக்கு எப்படி வாழ்கிறார்கள்? பற்றோடே பணத்தோடே திரிகின்றோம் என்பீர், பசியோடே வந்தோடே பார்க்கவும் நேரீர். பசியோடே வந்தவனை பார்க்க கூட நேரம் இல்லை, நீ கொடுக்க மாட்டேன் சொல்லுகிறாயே. திருமூலர் ரொம்ப எளிமையா சொன்னார், நாலு செய்தி சொன்னார் பாருங்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ரொம்ப சுலபம், ஏதாவது ஒரு பச்சை இலையை பறிச்சு தெய்வத்துக்கு முன்னால போட்டு இயற்கையை தந்த இறைவா உனக்கு நன்றின்னு கும்பிட்டு போடா. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம். அதுக்கு அடுத்த சொல்ற பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுவிற்கு ஒரு வாயுரை கொடு. நீ திங்கிற வாழைப்பழ தோலையாவது கொடு. சில பேர் அதையும் திம்பா, அதுலதான் வைட்டமின் அதிகர்கள் என் வாத்தியார் சொன்னார் சார். ஏன் பசுக்கு கொடுன்னா, தன் கன்றுக்கு இல்லாமல் உனக்கு பால் கொடுத்தது அந்த பசு. யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல ரொம்ப பசின்னு வந்தவனுக்கு ஒரு கைப்பிடி கொடு, அதை சாப்பிட்டு தண்ணிய குடிச்சான்னா பசி நீங்கும் அந்த நேரத்துல. உண்ணும் போதும் ஒரு கைப்பிடி. இது எதுவும் செய்யலைன்னா கூட நீ ஒரு காரியம் செய்யலாமே, யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. அடுத்தவனுக்கு இனிய வார்த்தை ஒண்ணு சொல்ல முடியாத, ஐயா நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நலமா, இந்த வார்த்தை கூட பஞ்சமா? உனக்கு ஒரு புன்சிரிப்பை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க கூட முடியாதா? திருமூலம் சொல்ற, நீ எது மூணு செய்யலைன்னாலும் யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. அடுத்தவங்களுக்கு இனிய உரை சொல். அம்மா எப்பாவது கடிய உரை சொல்லியிருக்காளா? அப்பன் சொல்லுவோம், பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு வந்தா என் பிள்ளை நீ சிங்கப்பட்டின்னு மீசை கொடுப்பான். அதுவே மூணு தடவை குண்டடிச்சுட்டு வந்தா என் பிள்ளைங்க மாட்டான், பெத்தவளை பெத்து வச்சிருக்கிய லட்சணமா, படிச்சு கொட்டு. அதுவும் ஒட்டிக்கவும் நீயும் படிச்சு கொட்டிட்டு இருக்க. ஆனா அப்ப கூட தாய் தான் பிள்ளைய குறை சொல்ல மாட்டான். தாய் என்ன சொல்லுவா தெரியுங்களா? என் பிள்ளை நல்லதாங்க படிச்சது, நல்லாதான் பரீட்சை எழுதிச்சு, இந்த திருத்தின வாத்தியார் கடங்காத கட்டையில போவோம், மார்க்கம் குறைச்சிட்டாங்க. அப்ப கூட தான் பிள்ளைய குறை சொல்ல மாட்டான். இந்த மனம் யாருக்கு உண்டுனா தாய்க்கு தான் உண்டு. அப்பனுக்கு ஒரே ராத்திரி தான், அம்மாவுக்கு நவராத்திரி. ஏன் அத்தனை நல்ல குணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்க போகிறவன் யாரு கேட்ட? தாய். வார்த்தை நல்லதா இருக்குங்க, தாய்மொழி தாய்மொழின்னு நாம சொல்றமே. பாரதி காந்தியடிகள் சென்னையில வந்து சுதந்திர போராட்டத்தப்ப பேசி போயிட்டாரு. அவர் பேச்ச கேட்டுட்டு பாரதி ஒரு கடிதாசி எழுதுறாரு. யாருக்கு? காந்திக்கு. என்ன கடிதாசி எழுதுறாருன்னு கேட்டா,
நீங்களுக்கு வந்து பேசியதும் எங்கள் உள்ளத்தில் சுதந்திர கனலை ஏற்றியது, தங்களுக்கு பாராட்டு வாழ்த்து அப்படின்னு வாழ்த்திட்டு இப்படிக்கு சுப்பிரமணிய பாரதி கையெழுத்து போட்டு பின்குறிப்பு எழுதினார். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் பாபுஜி, நீங்கள் ஹிந்தியில் பேசியிருக்கலாம், சம்ஸ்கிருதத்தில் பேசியிருக்கலாம், அல்லது உங்கள் தாய்மொழியாகிய குஜராத்தியிலாவது பேசியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு எந்த வெள்ளையனை விரட்ட நினைக்கிறோமோ அவனுடைய மொழியாகிய ஆங்கிலத்தில் பேசியது வருத்தமாக இருக்கிறது. காந்திக்கு எழுதிட்டார், காந்தி கடிதாசியை வாங்கி படிச்சுட்டு இவருக்கு பதில் எழுதினார், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இனிமேல் நான் ஹிந்தியிலாவது சம்ஸ்கிருதத்திலாவது குஜராத்திலாவது தான் பேசுவேன், உங்களுக்கு மிகவும் நன்றி. அவர் பின்குறிப்பு எழுதினார், ஆனால் இந்த கடிதத்தை நீங்கள் ஆங்கிலத்திலேயே எழுதி இருக்கிறீர்களே ஏன்? இவர் இங்கிலீஷ்லேயே எழுதிவிட்டார் அந்த கடிதாசியை பாரதி. அதுக்கு பாரதி பதில் எழுதினார், அதுதான் பாபுஜி யாருடைய மனமாவது நோகும்படியாகவோ வருந்தும்படியாகவோ நான் எழுதினாலும் பேசினாலும் அதை என் தாய்மொழியாகிய தமிழில் ஒருபோதும் செய்வதில்லை. இப்ப தாய்மொழிங்கிறதுக்கு என்ன புது பரிமாணம் தர்ற? தாய்மொழின்னா அன்போடு பேசு, தாய் மாதிரி பேசு. அதனால தாய்மொழின்னா தந்தை மொழின்னு சொல்லலையே, தாய்மொழின்னா தாய் நாடு, தாய்மொழி எல்லாம் தாய். அதனாலதான் இழைக்கும் வினை வழியாடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது நான் உன்னையே அன்னையே என்பன்னு சொல்றேன். அதே மாதிரி தனம் தரும் கல்வி தரும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்போம் அவள் தான் சொல்றேன். என்னை ஆசை கடல்ல இருந்து விடுவிக்கிறவள் அவள் தான் சொல்றேன். ஏன் இவையெல்லாம் எதுக்கு துணை தெரியுமா? ஆசை அச்சம் இவையெல்லாம் இல்லாமல் நமக்கு வாழ்வு அமையுமானால் அதை விட சுகானந்த வாழ்வு என்ன இருக்க முடியும்? உடம்புல சுகம் மாத்திரம் இல்ல, மனதிலையும் அறிவிலையும் உயிர்லையும் சுகம் வருகிறது. அந்த சுகானந்த வாழ்வை அவள் தருவாள்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அவளே சுகானந்த வடிவாக இருக்கிறவள். நீங்க யாரோட சேர்றீங்களோ அந்த புத்தி நமக்கு வந்துடும். கர்ணன் கதை உங்களுக்கு தெரியும், நான் விரிவா கதைய சொல்ல போறதில்லை. அவளுக்கு நாலு பேரும் துணை இல்லை, அம்மாவும் துணை இல்லை, அப்பாவும் துணை இல்லை, வாத்தியாரும் துணை இல்லை, கடவுளும் துணை இல்லை. அம்மா ஆத்துல விட்டுட்டா, அப்ப வந்து எந்த உதவியும் செய்யல, குரு சாபம் கொடுத்துட்டார், நான் கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் போர்க்களத்தில் உனக்கு மறந்து போக கடவுது. இப்படி எந்த வாத்தியாராவது இப்ப சாபம் கொடுக்க முடியுமா? வகுப்புல மார்ச் மாசம் போய் நான் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாம் பரீட்சையாளில் மறந்து போக கடவுது, உயிரோட வந்து வர வாத்தியார் வெளியில பரசுராமனை கும்பிட்டுட்டு வந்தான் காரணம். வித்தை கற்பிக்க எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை என்னை சபிப்பதற்கு உண்டு, நன்றிட்டு வந்தான். அப்ப மூணு பேரும் துணை இல்லை, சல்லட கண்களா துளைக்கப்பட்டு கிடக்கிறான் தேர் தட்டுல. இங்க அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு கண்ண பரமாத்மா. அர்ஜுனன் அம்பு எய்து கையெல்லாம் ஓஞ்சு போச்சு, அம்பரா துணையும் காலியா போச்சு. கண்ண பரமாத்மாவை பாக்குறான் அர்ஜுனன், இவனை கொள்வது எப்படி, நான் வெல்வது எப்போது? கண்ண பரமாத்மா சொல்றார், நிறுத்தடா போறேன், சித்திர சிலைக்கை விஜயா நிறுத்தடா போறேன். உன் கையில இருக்க வில்லு இருக்கே அது ஓவியம், அந்த வில்லால ஒன்னும் அவனை பண்ணிட முடியாது, நிறுத்து போறேன், நிறுத்து போறேன்னு சொல்லிட்டு அவன் செய்த புண்ணியம் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அந்த புண்ணியம் இருக்கும் வரையில் நீ அவனை கொல்ல முடியாது. அப்ப நான் என்ன பண்றதுங்க? நீ கவலைப்படாதே, நான் போய் புண்ணியத்தை வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன், நான் போய் புண்ணியத்தை வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன். அந்த பகுதியை படிச்சப்ப எனக்கு வயிறெல்லாம் எரிஞ்சது. உலகத்துல எவனுமே புண்ணியம் பண்றதுல பெரும்பாலும் யாரையாவது கேளுங்க, சார் எப்படி இருக்கீங்க, என்னமோ இருக்கு சார், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கு எல்லாரும் சொல்லுவோம். சொந்தமா புண்ணியம் பண்றதுலேன்னு முடிவு பண்ணிட்டு பிறந்த பையன் அர்த்தம், உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கு. அந்த உலகத்துல புண்ணியத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றானே இவன் ஒரு கடவுளா, அப்படிதான் என் நினைப்பு. ஆனா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தா, இதை வில்லியம் யாசனி எழுதல, சிந்தனை பண்ணி பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டா, அந்த கர்ணன் மக்களுக்கு கொடுத்து கொடைவள்ளல்னு பேர் வாங்கிட்டான், தேவர்களுக்கு கொடுத்து கொடை சக்கரவர்த்தின்னு பேர் வாங்கிட்டான். அவன் வாங்காத புகழ் ஒன்று இருக்கிறது, நான் போய் அவனிடத்துல கையேந்தி அவன் புண்ணியத்தை வாங்கினால் கடவுளுக்கும் கொடுத்தவன் கர்ணன் என்ற பெருமை அவனுக்கு கிடைக்கும்.
அவனுக்கு ஒன்ன கொடுக்கதான் போறாரு. இது அர்ச்சனை மக்களுக்கு தெரியல. பக்கத்துல போய் என்ன வடிவத்துல போறார், கையில சங்கு சக்கரதாரியா போயிருக்கலாம், போல அந்தனர் கோலத்துல போறார். ஏன் கர்ணனுடைய இன்னொரு பெருமையை உலகத்துக்கு அறிவிக்க வேணும்னு ஆசைப்படுறான் மகாத்மா பரமாத்மா. என்ன பெருமை தெரியுமா, ஒரு அந்தன நின்னை சபித்ததனால் நான் போரில் தோற்று வித்தையை மறந்து கீழே கிடக்கிறேன், இன்னொரு அந்தனன் வருகிறான் இவனுக்கு நான் கொடுப்பேனா என்று மாச்சரியத்தோடு இவன் செயல்பட போகிறானா, இல்லை மாச்சரியத்தை தூக்கி எறிந்து விட்டு கொடுக்க போகிறானான்றத உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால அந்தனன் கோலத்துல போற, போய் நின்ன உடனே யார் நீன்னு கேட்கிறான் கர்ணன். அப்ப சொல்லுகிறார், நான் இமயமலை அடிவாரத்தில் தவம் செய்து கொண்டிருந்தேன், வறுமை என்னை துரத்திற்று, நீ கேட்டவர்க்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பாய் என்று கேள்விப்பட்டேன், உன்னிடம் ஏதாவது பெற்று வறுமையை போக்கிக் கொள்ளலாம் என்று வந்தேன். அத்தனையும் பொய், கண்ணன் சொன்னது அத்தனையும் பொய். இப்பதான் தேர்தட்டில இருந்து இறங்கி வர்றான், இவன் தான் செல்வத்துக்கு அதிபதி திருமால், இவனை வறுமை துரத்துச்சுன்னு பொய் சொல்றான். ஏன் இதை வில்லிபுத்தூராஜார் எழுதினார் தெரியுங்களா, ஒரே ஒரு காரணம் தான், கடவுளே பிச்சை எடுக்க வந்தாலும் பொய் சொல்லிதான்ப்பா பிச்சை எடுப்பான், பிச்சைக்காரன் பொய் சொல்றாங்கிறதுக்காக கொடுக்காம விட்டுடாதீங்கன்னு நமக்கு ஒரு பாடம் கருத்த. போய் நின்ன உடனே யாரையும் கேட்ட, அவன் சொன்ன உடனே சொன்னா, என்னுடைய உயிர் உடம்புக்குள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு எனக்கு தெரியலையே, கேட்டவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற அந்த காலத்துல வராம இப்ப வந்துட்டு, ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கை அகத்ததோ புறத்ததோ அறியே, பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பட்டு வந்தனில் வந்திலையால், எந்த பொருளை கேட்டாலும் கொடுக்கிற அந்த காலத்துல வராம இப்ப வந்துட்டேன், நான் பாவிடா நான் பாவி. கர்ணன் தன்னை பாவின்னு சொல்லிட்டான், நாமும் பாவின்னு சொல்லுவோம் கேட்க வந்தவனு பாவி, நேத்து வந்திருக்க கூடாது அப்படின்போம், தன்னை பாவின்னு சொல்லிட்டான். அப்பதான் கர்ணன் கேட்கிறான், இருக்கிறதா ஏதாவது கேள், இருக்கிறதா ஏதாவது கேள், ஏன் நான் யாரிடமும் கையேந்தியதில்லை பிராமணரே, யாரிடமும் நான் கையேந்தியதில்லை, இப்பொழுது உங்களிடம் கையேந்துகிறேன், என்னிடத்தில் இருப்பதாக கேளுங்கள், இல்லாததை கேட்டு விடாதீர்கள், இந்த தேவை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன், அச்சு புரிந்து கிடக்கிறது, என் கையில் உள்ள அம்பையும் வில்லையும் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன், அந்தனர் நீங்கள் பயன்படாது, இந்த உடம்பை உங்களுக்கு தரலாம் என்று நினைத்தால் இது சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டு கிடக்கிறது, பின்னப்பட்ட பொருளை கொடுப்பதிலே அர்த்தம் இல்லை, வேறு ஏதாவது என்னிடம் இருப்பதாக கேள், இருக்கிறத கேட்கதானே வந்தாம, கோவிலாது நீ செய்த புண்ணியம் அனைத்தும் உதவுக, நீ இடைவிடாமல் புண்ணியம் செய்தாய் அல்லவா, அத்தனையும் எனக்கு கொடு. கர்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி வந்தா அதிகமா கொடுப்பாங்க இல்லையா, யான் செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே உதவினர், செய் புண்ணியம்னா மூணு காலத்தையும் குடிக்கிறதுன்னு நாங்கள இலக்கண வாத்தியார் நடத்துவோம், இப்ப கொடுக்கிற புண்ணியத்தினால ஒரு புண்ணியம் வரும் இல்லையா, இதை கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து உனக்கு கொடுத்த எடுத்துக்கோ, இவனுக்கு சந்தேகம் நம்ம கடவுளா இவன் கடவுளா, அப்படியானால் தானே பார்த்து கொள்ளு, தண்ணீருக்கு எங்க போவான், இதை அவன் எடுத்து ரத்தத்தினால தாரை பார்க்கிறார், கையில ஏன் அந்த ரத்தத்தை வாங்கி கொண்டான் பரமாத்மா, ஒரே ஒரு காரணம் தான், வஞ்சனையாக வந்து உன்னிடத்திலே புண்ணியத்தை வாங்கி கொண்ட இந்த பாவம் போக வேண்டுமானால் ஆகாய கங்கை தண்ணீரால் கழுவினாலும் அந்த பாவம் போகாது, உன்னுடைய தூய இதே ரத்தத்தால் கழுவினால் தான் போகும், இது வில்லியில வியாசர்கள் கிடையாது. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டான் பாருங்க, புண்ணியத்தை வாங்கணும்னா கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், the most dangerous question, நான் கொடுத்தா வர்றதுக்கு மத்தா புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டா என்ன வரும், இது வாங்கதானே வந்தது, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறானே, ஏன் கேட்டான் தெரியுங்களா, அடுத்த கடனை கேட்டான், உனக்கு என்ன வேணும், எப்ப கொடுத்தே பழக்கமுடைய கர்ணன் ரத்தம் இவன் கையில பட்டுதோ இவனுக்கும் கொடுக்கிற புத்தி வந்தது, உனக்கு என்ன வேணும், இதுல எண்ணி நல்லாரோடு இணங்கி இருக்க வேண்டும் நம்ம பெரியவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டா, யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அந்த குணம் நமக்கு வரும்,
நீ நாள்தோறும் தாயை வழிபட்டால் அந்த தாயினுடைய குணம் உனக்கு வரும். தாய்மை அந்த அன்பு என்ற ஒன்று எல்லையற்ற அன்பு ஒன்றிடம் வந்து சேரும். இவன் கேட்ட உடனே அவங்களும் சொன்னான், எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் பிராமணரே எனக்கு இல்லை என்று வந்தோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற இதயத்தை கொடுக்கிறேன். அல்லல் வெண்ணினையால் இன்னும் உற்பவம் உண்டாயினும் ஏழு பிறப்பும் இல்லை என்று வந்தோர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள் என்று கேட்டார். நான் உனக்கு செல்வத்தையும் கொடுத்தேன், இதயத்தையும் கொடுத்தேன், இறுதியில முக்தியையும் கொடுத்தேன் சொல்லிட்டு தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறான். இப்ப என்ன வேணும் கர்ணா உனக்கு, இன்னமே என்னடா வேணும் எனக்குங்கிறாங்க. விஸ்வரூபத்துல நிற்கிறான், வாழாம நிற்கிறான் கண்ண பரமாத்மா. கர்ணா உனக்கு என்ன வேண்டும் கேள், இன்னும் கேளுங்கிறார். எனக்கு ஒண்ணு வேண்டியதில்ல, ஒன்ன விட நான் பெரியவன் போட எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் தெரியுமா, கோபாலா கண்ணா முகுந்தா முராரி என்று வழிபடுவதற்கு எனக்கு ஒரு கடவுள் நீ கிடைத்திருக்கிறாய், ஆனால் நீ வழிபடுவதற்கு ஒரு கடவுளும் உனக்கு இல்லை. உன்னை விட நான் பாக்கியவான் போ. அந்த பகுதியெல்லாம் நாம படிச்சோம்னா ஆச்சரியமா இருக்கும். வெளிப்படையா நான் சொல்லல, கண்ணன் கிட்ட பல வார்த்தை பேசுறான் கர்ணன். ஏன் இதை சொல்றேன், யார் என்ன குணம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவரை சேர்ந்தால் அந்த குணம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் அன்னையை நீ வழிபடு, அன்னையினுடைய பாதத்திற்கு வா, அன்னையினுடைய குணங்கள் அத்தனையும் வரும். வருமானால் என்ன நேரும் கேட்ட, நீ செல்வத்தை பெறுவாய், அறிவை பெறுவாய், வலிமையை பெறுவாய், இதை அனைத்திற்கும் மேலாக இந்த மூன்றையும் தாய்மையோடு பயன்படுத்துகின்ற உணர்வை பெறுவாய். எப்பொழுது உன்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் தாய்மை உணர்வுகள் பொங்கி வருகின்றனவோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்வு சுகானந்த பெறுவாழ்வு. அதை விட வேறு சுகானந்தம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அச்சம் இல்லாத வாழ்வு சுகமான வாழ்வு, ஆனந்தமான வாழ்வு. ஆசை இல்லாத வாழ்வு சுகமான வாழ்வு, ஆனந்தமான வாழ்வு. பிறருக்கு கொடுத்து மகிழ்கிற வாழ்வு சுகமான வாழ்வு, ஆனந்த வாழ்வு. இவை அனைத்தையும் தருகிறவள் யார் என்று கேட்டார், அன்னை அபிராமி என்று அபிராமி பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியிலே முழுவதும் சொல்லி இருக்கிறார். அவருடைய பாடல்கள் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற முழுத்துணையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பழையும் கொழுந்தும் என்னென்ன சொல்ற பாருங்க, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பழையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூம் கடையும் மென் பாசாங்குசமும் கையில் அடையும் திருபுர சுந்தர் யாவது அறிந்தனமே. அறிந்தேன் எவர் வல்லியாமரையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறுவி பிரிந்தேன் நின் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோவலமே. கொள்ளைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி வரும்பல் மனோன்மொழி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பிய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி என் பாதமென் சென்னியதே. சென்னியது உன் திருவடி தாமரை சிந்தை உள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியது உன் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாத்ம பத்ததி. கதியுறும் மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறும் வண்ணம் கருது கண்டாய். மத்தேறி அலைதயிர் போல் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை கதியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறும் வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுறுவேணி மகிழலும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானதும் சுந்தரியே. சுந்தரி என்னை துணைவி என் பாசத்துடையெல்லாம் மந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என்னுடைய கண்ணிலே என்றைக்கும் நிலை பெற வேண்டும் என்று இந்த பாடல்கள் அனைத்தை வேற ஒன்றும் வேண்டாம். இந்த பாடல்களை நீங்க கையில் அபிராமி அந்தாதி புஸ்தகத்தை வீட்டுல கொண்டு வச்சுக்கோங்க. ஒரு நூறு பாட்டு நூத்தி ஒரு பாட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சும்மா பையில வச்சுக்கங்க. சின்னூண்டு புஸ்தத்தை அவன் என்னைக்கும் துணையா இருப்பான். முருகன் அம்மையார கேட்கிறான்,
இனி அது எது பாட்டின்னு கேட்டேன். உலகத்துல இனி அது எது? அவன் யார் சொல்றா? இனிது இனிது ஏகாந்தம் இனிது, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. உலகத்தோட பாசத்துல பிடிச்சிடாம தனியா ஏகாந்தமா இருக்கிற மனசை வச்சுக்கிட்டேன்னா அது இனிமையானது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனிடும் இனிது ஆதியை தொழுது, இறைவனை தொழுவது அதனிடும் இனிது. அதை விட இனியது இருக்கா? அதனிடும் இனிது அறிவினர் சேர்தல், அதனிடும் இனிது எது? அறிவினர் சேர்தல். அறிவுடையவர்களை சேர்வது அதை விட இனியது. அப்ப அதை விட இனியது இருக்கா? அதனிடும் இனியதற்கு அறிவுடையவர்களை கனவிலும் நனவிலும் காண்பது தான். இந்த ரெண்டும் ஒண்ணுதானே? அறிவுடையவர்களை கனவிலும் நனவிலும் காண்பதும் அறிவினர் சேர்தலும் ஒண்ணுதானே? ஒரே ஒரு வித்தியாசம், அறிவினர் சேர்தல்னா இப்ப சமகாலத்துல உன்னோட வசிக்கிற வாழ்கின்ற அறிவுடையவர்களோடு சேர். அறிவுடையவர்களை கனவிலும் நனவிலும் காண்பது தானேங்கிறது, உனக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு மறைந்து போன அருளாளர்களையும் அறிஞர்களையும் நீ நினைத்துக்கொள், அவர்களோடு இணைந்து இரு. நான் எப்படி அவர்களோடு இணைந்திரு? அவன் எல்லாம் போயிட்டானு. அது ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டா, அவர்கள் சிந்தனை எல்லாம் தொகுத்து நூல்களாக தந்திருக்கிறார்களே, அந்த நூல்களோடு நான் என்றைக்கும் இருக்க வேண்டும். பண்டித ஜவஹர்லால் நேரு வெளியூர் போகும்போது 50-60 புத்தகத்தை எடுத்துட்டு போவாராம். இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்களா, 60 புத்தகத்தை தூக்கிட்டு போறீங்களேப்பா, நீங்க உங்க பயணமே 3 மணி நேர பயணம், போக 3 மணி நேரம், வர 3 மணி நேரம், 6 மணி நேரம், அங்க உங்க பணி மொத்தம் 12 மணி நேரம், 60 புத்தகத்தை வச்சிருக்கீங்களே, இதை படிக்க முடியுமா உங்களால? படிக்க முடியாதுமா அப்படின்பாரா. படிக்க முடியாதுன்னா ஏன் வெட்டியா இவ்வளவு தூக்கிட்டு போறீங்க? அப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்லுவாரா, என்னால படிக்க முடியாது இத்தனையும், ஆனா இத்தனை நூல்களையும் எழுதிய சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் இந்த நூல்கள் என்னோடு இருக்கும் போது அவர்களும் என் கூடவே இருப்பது போல எனக்கு உணர்ச்சி, அதற்காகத்தான் நான் எடுத்து செல்லுகிறேன். திருக்குறளை பையில வச்சுக்கிட்டா திருவள்ளுவர் நம்ம பையில இருக்கான்னு அர்த்தம். தாய்மான சுவாமி பையன் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டா தாய்மான் அவர் கையில மாட்டிக்கிட்டார்னு அர்த்தம். அபிராமி அந்த அதிக வீட்டுல வச்சுக்கிட்டா அபிராமிப்பட்டரோடு அந்த அபிராமியும் நம்முடைய வீட்டுல இருப்பதாக இருக்கும். அவள் எல்லாவற்றையும் தருவாள், சுகானந்த பெருவாழ்வை தருகின்ற ஆற்றல் அன்னை அபிராமிக்கு உண்டு. அந்த வாழ்வை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். எல்லாம் வல்ல அன்னை அருளால் நல்ல மழை, நல்ல விளைவு, நாட்டில் ஒற்றுமை, நம்முடைய தலைவர்கள் ஒற்றுமையோடு நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் பெரும் துணையாக அமைவது அன்னையினுடைய அருள். அந்த அருளை இந்த நவராத்திரி நாட்களிலே சிந்திப்பதற்கும், நாம் சொல்லுவதற்கும், அதே நேரத்தில் வழிபடுவதற்கும், இது ஆண்டு முழுவதும் நம்முடைய இதயத்திலே அந்த செய்திகள் ஊடாடி கொண்டிருப்பதற்கும் துணையாக இங்கே அருமையாக 24 மணி தெலுங்கு செட்டியார் சங்கம் இந்த அற்புதமான திருக்கோயிலுடைய நவராத்திரி விழா அரங்காவலர் பெருமக்கள், எங்கள் ஐயா வெங்கசாமி நாயுடு ஐயா அவர்கள், அதே போல வழக்கறிஞர் பெருந்தகை, ஆணிச்சர் பெருந்தகை, அத்தனை பேரும் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பாக இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுவது அன்னை அபிராமியினுடைய அருள் என்றைக்கும் இருக்கும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் அவள் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு கேட்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன்.